சென்னையில் உள்ள இந்தியன் ஸ்குவாஷ் ட்ரையல்தான் அகாடமியில் 21வது ஆசிய ஜூனியர் அணிகளுக்கான ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடர் வருகின்ற 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதற்கான கோப்பை அறிமுக விழா சென்னை நேரு பூங்காவில் உள்ள இந்தியன் ஸ்குவாஷ் ட்ரையல்தான் அகாடமியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்குவாஷ் ராக்கெட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் செயலாளர் சைரஸ் பான்ஷா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வந்த ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடர் கொரோனா காரணமாக நடைபெறாமல் இருந்த நிலையில் மீண்டும் இந்த ஆண்டு நடைபெறுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் அணிகளுக்கான ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் ஆண்கள் அணி வெள்ளி பதக்கமும் மகளிர் அணி வெண்கலப் பதக்கமும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஷிப் தொடரில் ஆண்கள் பிரிவில் 10 அணிகளும் பெண்கள் பிரிவில் 8 அணிகளும் பங்கேற்கின்றனர். சென்னையில் 5வது முறையாக நடைபெறும் இந்த போட்டியில் சீனா தைப்பை ஹாங்காங், ஜப்பான், தென்கொரியா, குவைத், மலேசியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர், இலங்கை மற்றும் இந்தியா என 10 ஆசிய நாடுகள் பங்கேற்கிறது. ஜூனியர் பிரிவிற்கான தரவரிசையில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் முறையே 2வது மற்றும் 3வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த முறை நடைபெற இருக்கும் 21வது ஆசிய ஜூனியர் அணிகளுக்கான ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய அணி தங்கப்பதக்கம் வெல்லும் முனைப்புடன் களமிறங்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தார்.